மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்று பாடிய எம்ஜிஆரின் பாடலில் கடமை என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் எம்ஜிஆரின் மனதில் முழுக்க முழுக்க நிறைந்திருந்தது அண்ணா என்ற மூன்றெழுத்துதான். அண்ணா என்ற மூன்றெழுத்தில் அப்படி என்ன சக்தி இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு எத்தனையோ விளக்கங்களை வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். சமூக நீதி, மாநில உரிமை, திராவிட கொள்கை, அரசியல் நெறி, மொழிப்பற்று என எத்தனையோ சாதனைகளை படைத்து சென்ற பக்குவமான ஒரு அரசியல்வாதிதான் அண்ணா. அரசியல், பத்திரிகை, நாடகம், சினிமா, நூல்கள் எழுதுவது இப்படி எண்ணற்ற திறமைகளை கொண்டிருந்த அண்ணாவுக்கு எல்லையையும் வகுத்துவிட முடியாது. அவருடைய எண்ணங்கள் கடலை போல ஆழமானது. அவரது புகழ் வானை போல அளவிட முடியாதது. அவரது மொழிப்பற்று மலைத்துளியை போல எண்ணிவிட முடியாதது. அவரது தியாகம் தாயை போல குற்றம் குறை சொல்லிவிட முடியாதது. அண்ணா என்ற ஒரு மாமனிதர் தமிழகத்துக்கு கிடைத்திருக்கவில்லை என்றால் தமிழ்நாடு என்ற இந்த மாநிலம் மதராஸ் என்ற பெயரிலேயே ஏதேதோ வேறு மொழியாளர்களால் ஆண்டு அதன் அடிச்சுவடே மாறி போயிருக்கும். தமிழனை தமிழன்தான் ஆள வேண்டும் என்ற கொள்கையை முதன் முதலாக வகுத்து திராவிடம் என்ற தங்கத்தேரினை தாமே இழுத்து மக்களிடத்தில் அழைத்து சென்றவர் அண்ணா. அண்ணா என்ற பெயர் ஒரு பண்பாட்டின் குறியீடாகிவிட்டது. அது ஒரு அடையாளமாக, வரலாறாக கொண்டாடப்படுகிறது. அண்ணாவின் பெயரில் பல்கலைக்கழகம், விமான நிலையம், நூலகம், சாலை என ஏராளமான இடவாகு பெயராய் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரை பெரும்பாலான கட்சிகள் ஒரு சாராருக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மதத்தை பெரிதாக நினைக்கும் ஒரு கட்சியும், கடவுளே இல்லை என்ற ஒரு கட்சியும் குறிப்பிட்ட மதத்தை மட்டும் வஞ்சித்து மீதமுள்ள மதங்களை பற்றி பேசுவதற்கே திராணி இல்லாத கட்சியும் என வெவ்வேறு பிரிவினைகளை கொண்டிருக்கிறது தற்போதைய அரசியல். ஆனால் அண்ணா மதம் சார்ந்த எந்த விவகாரங்களையும் எழுப்பியிருக்கவில்லை. பிள்ளையார் சிலையை பெரியார் போட்டு உடைக்கும் நேரத்தில் அண்ணா வேறு மாதிரியான கொள்கையை பரப்பி வந்தார். நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயையும் உடைக்க மாட்டேன் என கூறியிருந்தார். ராமாயணத்தை வாசிப்பதன் மூலம் தமக்குள் எதிர்மறை எண்ணங்கள் எழுகிறதா வெளிப்படையாக பேசியிருந்தாலும் மொழி, நடை, அழகிய சொற்களுக்காக வாசிக்கலாம் எனவும் தெரிவித்திருந்தார். அவரது வார்த்தைகள் பொத்தாம்பதுவாய் கூறியிருந்தாலும் அவர் பேசியதினால் கலவரங்கள் நிகழ்ந்திருக்கவில்லை. ஒரு சாராரை வஞ்சித்து இன்னொரு சாராரை புகழ்வது சரியான அரசியலாக இருக்காது என நினைத்தவர் அண்ணா. தமிழகத்தில் தொடங்கும் எந்த கட்சியானாலும் சரி, அண்ணாவின் பெயரை சொல்லாமல் ஒரு நாள் கூட அரசியல் நடத்த முடியாது என்ற அழிக்க முடியாத புகழையும் கொண்டிருக்கிறார். இறந்தும் வாழ முடியும் என்ற கூற்றுக்கு பதிலாய் மக்கள் மனதில் வாழ்ந்து மனதை ஆட்டி படைக்கும் அண்ணா மீளா துயில் கொண்ட நாள்தான் இன்று. ஒருவரின் பிறப்பு சாதாரணமாக அமையலாம், ஆனால் இறப்பு சாதனையாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுவதுண்டு. இந்த வார்த்தைக்கு 100% பொருந்தி இருப்பவர் அண்ணா. 1969 பிப்ரவரி 3 இதே நாளன்று நிகழ்ந்த அண்ணாவின் மரணம் தமிழ்நாட்டு மக்கள் மனதை உலுக்கியது. அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தில் அலைகடலென சென்னைக்கு ஆர்ப்பரித்து சென்றனர். 15 மில்லியன் பேர், அதாவது சுமார் 1.5 கோடி அளவுக்கான கூட்டம் சென்னை மாநகரையே ஸ்தம்பிக்க வைத்தது என உலக சரித்திரத்தில் சாதனை படைக்க செய்தது. திராவிட தீயை ஒவ்வொருவரின் மனதிலும் பற்ற வைத்து சென்றார். அரசியல் உலகில் 70 ஆண்டுகால அரசியல் அனுபவத்தில் மனிதநேயம், கருணை உள்ளம், பேரறிவு, பேச்சாற்றல், நாகரீகம், முக்கியமாக பொறாமையின்மை என இவை அனைத்துக்குமே மனித உருவம் கொடுத்தால் அவர் பேரறிஞர் அண்ணா ஒருவர்தான் என்பது மிகையல்ல.